காபி கொண்டு வந்திருக்கேன், காபி கொண்டு வந்திருக்கேன். கல்யாணம் 4 வருஷம் ஆகுது, காபிக்கு எனக்கு எவ்வளவு சக்கரை வேணும் இன்னும் தெரியல. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு வேண்டாம் வேண்டாம், நானே செருப்பால் அடிச்சுக்கிறேன். கார் ரெடி பண்ணுங்க. இந்தாங்க செருப்பு இருந்து போச்சு, இதை எடுத்துட்டு போய் இதே மாதிரி இன்னொரு ஜோடி செருப்பு வாங்கிட்டு வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க, உட்காருங்கம்மா, அந்த சேலையெல்லாம் எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கம்மா எல்லாம் புது டிசைன், இந்த வாரம் தான் வந்தது. இது கூட நல்ல டிசைன்மா பாருங்க. இந்த கலர் பிடிச்சிருக்காமா? அந்த ப்ளூ கலர் சேலை எடுங்க. அது இல்லை, அந்த ப்ளூ கலர். இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, பிரிச்சு போடுறேன் பாருங்க. பிடிச்சிருக்கா? இது காஞ்சிபுரம் ஸ்பெஷல் டிசைன்மா, உங்களுக்கு பொருத்தமா இருக்கா பாருங்க. பரவாயில்ல, மேல இருக்குது அந்த சேலை தான். டபுள் சேடுமா, பெரிய பார்டர். ஒண்ணு கூட நல்லா இல்லையே. ஏமா 200 புடவை எடுத்து போட்டாச்சு, இதுல ஒண்ணு கூட பிடிக்கலையா உனக்கு? உனக்கா? யாரு நினைச்ச அந்த அழுகுனாச்சிய? வணக்கம்மா, என்னமா நடந்தது? என்ன மரியாதை குறைவா பேசிட்ட அந்த ஆளு? அப்படியா? ஏயா கஸ்டமர்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? இவங்க யார் தெரியுமா? முதல்ல கணக்கு தீர்த்துட்டு வெளியே போயா. முதலாளி போயா வெளியே. கல்யாண வயசுல எனக்கு 6 பொண்ணுங்க இருக்காங்க, அநியாயமா என் வேலையை கெடுத்துட்டியாடி. எங்க என்ன டீனு சொல்லிட்டு போற அந்த ஆளு? பாத்துல சும்மா அடிக்கிறீங்களே, செருப்பா அடிக்க வேண்டாம். கண்டிப்பா அடிக்கணும். இதோ ஜீத்துல தாண்டா உங்க அம்மாவை நான் ஜெயிக்கவே முடிஞ்சது. வாடா இங்க எழுத்துட்டு போறா. Thank you.
குடியா குடி. மாசம் பிறந்தா கரெக்டா ஏழாம் தேதி வட்டி குடுக்கற ஒரே ஆளு நீதான். என்னையா இழைச்சு போயிட்ட? வட்டி குடுத்துதான். நல்ல ஏழை, நல்ல ஏழை. ஏமா 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன், 75,000 ரூபாய் வட்டியே குடுத்துட்டேன். கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? குறைச்சிக்கிறேன். அடுத்த மாசம் 7ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வட்டிய 5ஆம் தேதியே கொடுத்துரு, 2 நாளை குறைச்சிக்கிறேன். இதுக்கு கேட்காமே இருந்திருக்கலாம். கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க, வாடகை பணம் வசூல் பண்ணி. என்ன இது பைய இவ்வளவு பலகீனமா இருக்குது? சே, நாட்டுல சுகாதாரம் கெட்டு போச்சு, முதல் மலேரியாவில ஒழிக்கணும். என்னங்க வெயில போயிட்டு வந்ததுல மூளைகளை கலங்கி போச்சா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா கலங்காத மூளை கேவலம் இந்த 110 டிகிரி வெயிலையா கலங்க போகுது? வாடகை வசூல் பண்ணீங்களான்னு கேட்டா என்னென்னமோ வளர்றீங்களே. நம்ம காலனியில இல்ல, உன்னுடைய காலனியில என்னைக்கு அவங்க குடி வந்தாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு ஏழர நாடு தனி பிடிச்சிருச்சான். அதுல இருந்து வறுமையினுடைய எல்லைக்கோட்டுக்கே போயிட்டாங்களா அப்படின்னு ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? பேசாம அதை நீ தர்ம சத்திரமா மாத்திர. வாடகை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா ஐடியா குடுக்குறீங்களா? ஐடியா இப்பல்லாம் என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உன்னுடைய காலனியில எப்பேற்பட்ட கொம்பம் போனாலும் கலெக்ஷன் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட் லோ மாதிரி. கொண்டாரையா கொண்டார, அண்ட சராசரமும் அரண்டு உருண்டு ஓடும்படியா திரண்ட திறமையோட ஒருத்தனை கொண்டார. யார் அது? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. இந்த வீட்டுல கதவு திறந்திருந்தா நாய் தான் நுழையலாமா? நாங்க நுழையப்படாத? ஆமா, அழகு நாச்சியாரமா இருக்காங்களா? குளிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்பவே பாக்கணுமே. குளிக்கும் போது நானே பார்த்தது இல்ல, நீ பாக்கணுமா? ஏயா, பாக்கணும்னு சொன்னதுக்கே காலை வெட்டுறியே. பாத்துருந்தா சாமி டிஃபன் ரெடியா? என்ன கம்பீரமான குரலா இருக்கு? அம்மாவா தான் இருக்கும். ஒன்னு நான் வந்து பேசிக்கிறேன். அம்மா வணக்கம். யாரியா நீ? அடியேன் வசூல் சக்கரவர்த்தி வடிவேலு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. இப்ப பட போறீங்க. வாடகை வசூல் பண்ண கட்டுமஸ்தான ஒரு ஆளு தேவைன்னு நீங்க சொன்னீங்களா? நீங்க எதிர்பார்க்கிற ஆளை இப்ப எதிரிலேயே பாக்குறீங்க. வசூல் பண்ணி முன்ன பின்ன அனுபவம் உண்டா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? முன் அனுபவம் பின் அனுபவம் இதை விடுங்க, நடு அனுபவத்தை சொல்றேன். ஜட்ஜு சம்சாரம், வக்கீல் சம்சாரம், டாக்டர் சம்சாரம், இவங்க கீழே நான் பல வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன். திருப்தியா இருக்குதுன்னு எல்லாருமே சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. டவுட் இருந்துச்சுன்னா போன் போட்டு கேளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு காலனி இருக்கு. சரி, அழகு நாச்சியார் காலனி 56 அயோத்தியா நகர். அயோத்தியினாலே பிரச்சனை வரும். வாடகை வசூல் பண்ண நீங்க வச்சிருக்கிற மூதேவியாலேயே உங்களுக்கு பிரச்சனையாமே. ஆமா ஐயா. கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பர்மனண்டா வச்சுக்கங்க. அப்புறம் பாருங்க, என் தலைய பார்த்தா குடுத்தனக்காரங்களுக்கு கொல நடுங்க. நான் வாய திறந்தா அவங்களுக்கு வயத்தை கலக்கும். நான் கத்துற கத்துல கொடக்கூலிய கதறிக்கிட்டு கக்குவாங்க, அதை அப்படியே கொண்டாந்து கொட்டுறேன். சரி, என்ன சம்பளம் எதிர்பார்க்கற? சம்பளமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! கேவலம் தோட்டக்காரனோட சரிக்கு சமமா போட்டோ எடுத்து நடுகால மாட்டி வச்சிருக்கீங்களே, நீங்க பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அதை திருப்தியா நான் ஏத்துக்கறேங்க. 1000 ரூபாய் சம்பளம், இன்னில இருந்து வேலைக்கு சேர்ந்துக்க. கொடுங்க. என்ன வரேன் இரு, கத்திரி போட்டு கூப்பிடுறான் கம்னாட்டி. வாயா சீக்கிரம். எது வாயாவா? ஏண்டாடே 1000 ரூபாய் சம்பளக்காரன் என்ன பார்த்து இப்படியா கூப்பிடுற? ஆமா, வெட்டிட்டிய? இனிமே நான் வெட்ட போறேன். ஏடா, போட்டோவுல பின்னால நின்னா தோட்டக்காரனா? ஏ, வீட்டுக்காரனா இருக்க கூடாதா? இது நீங்க வீட்டுக்காரரா? ரோஷம் மாத்திரம் பொத்துக்கிட்டு வரத புருஷனா லட்சணமா? நீங்க போட்டோவுல சேர்ல உட்காந்துக்கிட்டு அம்மாவெல்லாம் பின்னால நிக்க வச்சிருக்கணும். அங்க பாருங்க, பின்னால அசல் தோட்டக்கார மாதிரியே நிக்கிறீங்க. அதுவே என் வீட்டுல வந்து பாருங்க. என் பொண்டாட்டிய நான் உட்காருன்னா படுத்துருவா காலடியில. நிஜமாவா? என்ன நிஜமா? நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு எல்லாம் ஒரு வேட்டி. ச்சே, உள்ள அம்மாவோட 1000 வேலை இருக்கு. வர்றேன். கொண்டாட்டின்னா அவ்வளவு மரியாதை தருவாங்களா? சொல்றேன். ஏய்,
கோழிய உரிச்சு விக்கிறீங்க, வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி திண்டு போலாமல்ல? என்ன கடை வச்சிருக்கீங்களா? கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை? 50 ரூபாய். 50 ரூபாயா? ஒரு 100 கிராம் கூட. ஆமா, 100 கிராம் ஒரு கத்திரிக்காய் தான் வரும். Yeah.
பைசெஞ்சு ஐபிஎஸ் மாதிரி இந்த புரட்டி புரட்டி எடுக்கிறாங்களே, யார் மாதிரி இந்த பேட்டை? பிஸ்தாவா? பிஸ்தாதும் கிடையாது, வஸ்தாதும் கிடையாது. அவோ நல்லவளுக்கு நல்லவளா இருப்பா, அடிதடின்னு வந்துருச்சு அவதான் முதல்ல நிப்பா, அதான் எங்க மீனாட்சி. அவளை மதுரை மீனாட்சி மாதிரி சொல்றிய? அவளை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டா மதுரை மீனாட்சி தான். கைகால பொண்ணு வந்துருச்சு, இதோ பாக்குறிய இந்த மீனாட்சி தான். இவளே இந்த போடு போடுறாள, இவ அப்ப என்ன போடு போடுவான்? இவ போடுறதெல்லாம் வெளிய, இவ அப்ப போடுறதெல்லாம் உள்ள. உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், எவனாவது கண்ணாயிரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, டாப் எகிரிடும். ஆமா. யாரு இங்க கலக்கல் கண்ணாயிரம்? என் பேர் சொல்லி கூப்பிட்ட டாப் எகிரிடும் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் கூப்பிடுறியா? ஏடா நீங்க யாரும் கேக்குறது இல்லையா? அங்க யாரும் இல்லீங்களே. எல்லாரும் போயிட்டானுங்களா? ஆமா, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த? என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ற விஷயமா வந்த. அப்படியா? எந்த குப்பம்? குப்பம் இல்லைங்க, கோடீஸ்வரி வீட்ல இருந்து வர்றேன். இப்படி எத்தனை பேர் புரட்டு இருக்கிறீங்க? குப்பத்து பொண்ண கோடீஸ்வரி ஆக்கிரன் கூட்டின்னு போய் குழந்தைய கையில குடுத்து நடுரோட்ல விட்ட பேமா நீங்களை எத்தனை பேரை பாத்துருக்கிற? டுபா குரா பண்ண வந்திருக்கிற. இப்படி பிசாசு மாதிரி கத்துறிய, நீ பேய பாத்துருக்கிறியா? இல்ல, நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறியா. அண்ணா, பேயின்னு சொன்னது என் பொண்டாட்டிய. பொண்டாட்டி ஒரு பேயா? அந்த கெட்டி பேய ஒரு குட்டி பேய குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்துட கூடாது, அதனாலதான் உன் பொண்ண மருமகளாக்கலான்னு வந்தேன். யோ, அறிவிருக்கிறாயா உனக்கு? யாரோ வந்து மருமகளா வாங்க கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைச்சியா? பார்த்தா பெரிய மனுஷனாக்கிற, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, நான் பஜாரிக்கு பஜாரி, நல்லவளுக்கு நல்லவா. நீ நல்லவன்னு தெரிஞ்சுதாமா வந்திருக்க? என் பொண்டாட்டி அழகுநாச்சியார், பெரிய கோடீஸ்வரி, ஜமீன் பரம்பரை. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டி இருந்த என்ன, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அவ புருஷன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவளுடைய பூவும் பொட்டுக்காகத்தான். எங்களுக்கு ஒரு பையன், அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவ வளர்த்திட்டான். நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன், அவனையாவது மனுஷனாக்கலான் தான் உங்ககிட்ட வந்த. என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு சொல்ல. ஹலோ. ஹலோ, அழகுநாச்சியாரா? உங்க மாமியாருக்கு இப்போ போன இழுத்துக்கு, அவங்க முகத்தை பாக்குறதுக்காவது நீங்களும் வீரபாண்டி உடனே புறப்பட்டு வாங்க. வீரபாண்டி அம்மா சத்திய அப்படியா? ஹலோ, வீரபாண்டி அம்மா செத்து போச்சு. ஏன் இப்படி பதற? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த கிழவி இருந்து என்ன பண்ண போது? என்னது ரிசீவர் கீழே வச்சிருக்க? ஹலோ, நான் வீரபாண்டி பேசுறேன். டேய், அங்க என்ன பண்ற? உங்க அம்மாவுக்கு கொள்ளு வைக்காவது வந்து சேர்றா? அம்மா, முன்னாடி முகத்தை பாக்குறதுக்கு கூட பொண்டாட்டி சம்மதம் கேட்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பொண்டாட்டியும் அவ வச்சிருக்கிற பதத்தையும் கட்டிட்டு எங்க அம்மா இறந்ததை அவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. அந்த வீட்டுல இருக்க மனசு இல்லாம நான் பெட்டியோட புறப்பட்டேன்.
அப்பான்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி வந்தான். அவளுக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாவது அங்க தங்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டேன். பொம்பளை ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் என்னைக்காவது என் மகன் மூலியமா ஒரு ஆம்பளை ராஜ்யம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவு தான் உன் முன்னால மடிப்பிச்ச கேட்டு நிக்கிறேன். இப்படியே ஒரு பொம்பளையா? ஆமாமா, அவளை மனுஷி ஆக்குறதுக்காகவும் என் பையனை மனுஷன் ஆக்குறதுக்காகவும் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் குடிசைக்காரங்களோட சப்போர்ட் தேவை. துக்கத்துக்கு தோல் கொடுக்கறதான் இந்த மாதிரி ஏழைங்களோட மனசு. நீ என்ன வேணா ஏற்பாடு பண்ண. எதே புண்ணாக்கு மண்டியா? இது இடிச்ச புலி மண்டி. வச்சிருக்கியா ராங் நம்பர்? ஐயா ஐயா வாங்க, சாவகாசமா 12 மணிக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து இதுக்கு மேல சமையல் பண்ணி போட்டா அம்மாவுக்கு வயத்துல அல்சர் வராது. அதானே நல்லா கேளியா. ஏலட்டு ஒரு முக்கியமான அதை பாத்துட்டு வர்றேன். யார? கவர்னரையா? யாரது? எங்க கூட ஒருத்த 5வது வரைக்கும் படிச்சான். 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? நீ படிச்ச 3வது வீட அது பெருசு இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. அவன் 5வது படிச்ச கையோட 6வது போகல, நேரா சிங்கப்பூர் போயிட்டான். அங்க போய் ஓஹோனு பணக்காரனாயி 4 கப்பல் வாங்கி விட்டுருக்கான். துபாயில 3 எண்ணெய் கிணறு வாங்கி விட்டுருக்கான். ஊருக்குள்ளார சொந்த எலக்ட்ரிக் லைன் விட்டு இருக்கான். அவ்வளவு ஏன் மாடி விட்டு மாடி போறதுக்கு 4 ஹெலிகாப்டர் பறக்கிட்டிருக்கான். 4 ஹெலிகாப்டரா? அப்புறம் அப்படி இருந்து அவனுக்கு ஒரு மனக்குறை. இருங்க, பாதையில விட்டுட்டு போறீங்களே, அந்தாருக்கு என்ன? மண்ணா கட்டி போடலங்க, கிளவிங்க. அந்த கோடீஸ்வரனுக்கு கல்யாண வயசுல தலதலன்னு ஒரே பொண்ணு. ஐயோ, கல்யாண வயசுல பொண்ணா? உட்காருங்க உட்காந்து பேசுங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க? அந்த பொண்ணு பிறந்த உடனே அவங்க அம்மா செத்து போயிட்டான். ஐயோ, செல்லமா வளர்ந்த அந்த பொண்ணு ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தையும் அவன் பேரையும் எழுதி வைக்கிறதுங்கிற முடிவோட இந்தியாவுக்கு வந்திருக்கான். 4 எண்ணெய் கிணறு, 4 ஹெலிகாப்டர், சொந்தமா ஒரு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? தாய் இல்லாத அந்த பொண்ணு சொந்த மக மாதிரி பாத்துக்கிற ஒரு மாமியார் தான் வேணும்னு சம்பந்த தேடிட்டு இருக்கிறான். எங்க மாமியார்னு சொன்ன உடனே உங்களுக்கு என் ஞாபகம் வரலையாக்கும். சொந்த மக மாதிரி பாத்துக்கிற மாமியார் என்னன்னு நான் பாத்துக்கறேங்க. அவளை தாய் மாதிரி பாத்துக்கறேன். இவங்க எங்க இருக்காருங்க? நம்ம சம்பந்தி சம்பந்தினே முடி பண்ணிட்டியா? இன்ன இல்லீங்களா? 4 ஹெலிகாப்டர், 2 ஏ போய் உடனே அவங்களை கூப்பிட்டு வாங்க. எங்க இருக்காங்க அவங்க? 5-star ஹோட்டல்ல. உடனே நம்ம கார் எடுத்துட்டு போய் அவங்களை கூப்பிட்டு வரீங்க நீங்க? இந்த சமயல அட, அது கிடக்குதுங்க வெங்காயம். இந்த கணக்கு பிள்ளைய சமைக்க சொன்னா போறேன். சரி. ஐயோ ஐயோ, மகாலட்சுமி மாதிரி இந்த சிங்கப்பூர் மருமக மட்டும்டா. நம்ம அகிலாண்டா? யாருடா அகிலாண்டா? உன் அண்ணன் மண்டுமா? நான் கட்டிக்க போறவா? அட போட, அண்ணன் ஆகுது அகிலாண்டம் ஆகுது, அதெல்லாம் எனக்கு யாருன்னு அசத்துது. அடே என்ன சிங்கப்பூர் கூம்பு ஸ்டைல? வாமா வாங்க வாங்க வாங்க, பாத்து போங்க, வலிக்கிற போது. நிக்கிறீங்களே, உட்காருங்க. அழகுநாச்சி, சரி, உங்க நிலைமைய பத்தி என் வீட்டுக்கார எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன, நாம குடிசை கேஸ் நவுத்து விட்டானா? சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள், எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 கப்பலே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றாரு. இவரை இங்க நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே. காரு திறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கை கொடுங்க. மாமாமா, அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாம்.
ஆனா நீங்க வலவீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு, நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல. என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கானா? இவன்தான் ஒரே மக லட்சுமி. அம்மாடே, இவர் தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தைய பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது பேசப்படாது, கல்யாண செலவெல்லாம் எங்களுது. ஸ்ரீ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகை தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேளம் 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 கெட்டிமேளம். ஐயர் சொல்லிட்டார் அடியா? அம்மா சொல்லலீங்களே? மாங்கல்யம் தந்துனா நேரா மம ஜீவன ஏதுனாம் கண்டே பத்.
பத்ராணி சுபகேசும் ஜீவ சரதத்ததம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போன. என்ன எங்கயா போயிட்டே இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க. என்னத்தை பார்க்க போறாங்க? எங்க பேட்டாளுங்க தான் கல்யாணத்துக்கு வர வேணாட்ட. எங்க பேட்டையில ஒரு வரவேற்பு வைக்கணும். ஏற்பாடு பண்ணுவா, சாப்பிடுவாங்க. வாமா வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க. நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? அது மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்த உன்னே அத்தக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன். மரகதம் இல்ல, மாணிக்கம் இல்ல, கை கிடக்குமா வேற என்ன இருக்கும்? நமக்கு பிறக்க போற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கொண்டு வந்திருப்ப. இல்லவே இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ ஏன் திறந்து காமிச்சிரு? பத்து பைசா, இந்த பத்து பைசா கேட்டு ஆரம்பிட்டான் பாத்தீங்களா? மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து காட்டின உடனே சி, பத்து பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முத ராத்திரி. ஒரு பத்து பைசா நம்ம முதல்வரையே முறியடிச்சிருச்சேன். வழிவிடுங்கப்பா. பாவி,
நீயே என்ன மாதிரி ஆயிரம் கூடாதுன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இப்படி வந்து நிக்கிறிய. ஆமா உன் முதல்வர் வேண்டாச்சு. அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்க? தொடர்ந்து காமிக்கிறதுக்கு பத்து பைசா சமாச்சாரமா? ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி? தம்பி அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன கேளுங்க, எடுத்து இலையில வைக்கிறேன். ஏய் பிகில்வாயா சும்மாறா, நான் ஆம்பளைக்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறனே. ஆமா எப்போ கீமூல நடந்தது என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே. தம்பி பிறந்த விவரத்தை பெலாவரிய அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோறு மழை பெஞ்சுக்கிட்டு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல், அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட்டு, பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில் நிக்கிற. ஏப்பா இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல மழையும் பெய்யல, ஒரே வறட்சியில பட்ட மரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? இங்க இருக்கிறீங்க? புடவை கட்டி விட்டுருக்கோங்க. உடம்பு எப்படி இருக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உள்ள போய் நான் சொன்ன மாதிரி உள்ள போய் காட்டு கொடுத்த தொலைச்சு போடுவேன். எங்க நான் வாங்கி கொடுத்து மாட்டியா வாயில? சிங்கப்பூர்ல காது குறும்பி எடுக்கிற மாதிரி இருக்காரு. காது கொடையில சிங்கப்பூர்ல இருந்தா வராரு. என்ன பண்றாரு? நம்ம கப்பலுக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட். ஏங்க இந்த கப்பலுக்கு அடியில இவர் எப்படி பெயிண்ட் அடிப்பாரு? கமுச்சி போட்டுதான். ஆமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? மே மாசமே ஆயிடுச்சு. ஐயோ உன் பொண்ணோட கல்யாண விஷயமா சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு ஜோசிய சொன்னாரு, அத சொன்னியா? என்னது? ஐயோ உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சரியா 45வது நாள் உன் பொண்ணோட மாமியாருக்கு காலரா வந்து காலாவதி ஆயிருவாங்கன்னு சொன்னாரு, அத சொன்னியோ? எங்க அத்தை உயிர்தான் எனக்கு முக்கியம். பயப்படாதீங்க, இந்த பொண்ணோட மாமியாருக்கு கண்டம் வராம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு, சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு மாரியம்மன் கோயில்ல பொங்க வச்சா கண்டம் தப்புன்னு விளையிடும். என்னங்க உடனே சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். இத்தனை பேர் திடீர்னு சிங்கப்பூர் போறதா விளையாட்டா? ட்ரெயின்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, டிக்கெட் எல்லாம் கிடைக்காது. சிங்கப்பூருக்கு ட்ரெயினா? நல்லா புதுசா இல்லையா? என் பொண்டாட்டி உயிருக்கே ஆபத்து, விளையாடுறீங்களா? சிங்கப்பூருக்கு போறது நடக்காத காரியம். இங்கேயே சீக்கிரம் குப்பத்துல அம்மன் கோயில வச்சு பரிகாரத்தை முடிச்சிருங்க. சரிதான சம்பந்தி? தூண்டா விளக்கு இருக்கும், சூரம் ஒரு கை இருக்கும், மூன்றாம் பிறை இருக்கும், முடி மீது தவம் இருக்கும், சிவநாதன் தேவியே மலர் கோடி தூவியே உனை நினைத்தேன் இனும் அழைத்தேன் ஓடோடி வாரும் அம்மா.
விளக்கு அஞ்சு திரி பூ விளக்கு வாசலிலே ஏற்றுகடி ஏ வந்ததடி காலம் என்று சந்தனப்பூ மாலதந்து தம்பதிய வாட்டுங்கடி பேசுறேன். போங்க, இப்ப ஒரு காய்கறிக்கார என்ன பார்த்து சாவுகிறாக்கின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவ்வளவுதான்.
சோமாரி பேமானி ஓய் அழகாச்சி உங்களல்ல அவன பார்த்து ஒரு எகிர் எகிர்னா பாருங்க மீன்காரி கெட்டா போங்க தெருப்பக்கமா வரமாட்டேன் ஓடி போயிட்டான்ல ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான பொண்ணு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க நல்லா வயிறு படைக்க சாப்பிடுங்க அறிவு இருக்காடா உனக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு போடலாமாடா அவரு பார்க்காத மீனா ஃபாரின் மீன் தான் சாப்பிடுவார் இந்த இந்தியன் மீனை கொண்டு போய் மறுபடியும் குளத்திலேயே விட்டுரு அதோ சிக்கலும் செடுக்குமா இருக்குதே அதைத்தான் சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க அது அப்படியே தட்டோட இங்க வை சாப்பிடுங்க இது என்ன மீனா இல்ல மவுசா இருக்கு நான் வாசிக்கிறேன் ரசிச்சு சாப்பிடுமா தம்பி மீனை பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடு தொண்டையில முள்ளுகள்னு மாட்டிக்கிச்சு அப்புறம் வாயால பேச முடியாது சாப்பிடவும் முடியாது மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு மீதி அப்படியே எடுத்து வை காலையில் இட்லிக்கு அதுதான் ஏயா நான் இங்க காஞ்சி போயிருக்கிறேன் உனக்கு காலையில் இட்லிக்கு மீன் குழம்பா காலையில் அது இருக்குதான் நான் பாக்குறேன் சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு என்ன லைட் அணைக்க துடிக்கிறா ஒருவேளை நாம லேட் பண்ணிட்டுமா என்னங்க சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் எதுக்கு அதுக்குதான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க பொருளுக்கு ஆரம்பிக்கலாமா என்ன முதல்ல ஒரு நேரத்தை விடு பிளீஸ் இன்னைக்கு மீன் திங்காம விட போறதில்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்க எங்க அடா 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 ஐயோ ஐயோ மீனே என் தேனே ஒரு குவார்டர் அடிச்சிட்டு மீன் அமிக்கிற வேண்டித்தான் பழைய சோத்துக்கு இந்த மீன் எப்படி இருக்கும் ஆஹா பிரமாதம் பழைய சோறு ஐயோ பசங்க ஐயோ நான் பணக்காரிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும் எல்லா பக்கம் தேடி பார்த்தா யாரும் இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல பூனை பாத்திரத்தை உருட்டிருச்சு நான் தான் திருநாக்கு நினைச்சு கட்டிட்டேன் எல்லாரும் அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போய் படுங்க திருடேன் இல்ல இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு விடிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக கூடாது எல்லாரும் இங்கே உட்காருங்க விடிய விடிய இங்கேயே வா மாமா நைனாவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரிதான் ஆமாமா இந்த கணக்கு வேற கண்ணை உருட்டிட்டு ஒரு தினிசா பாக்குறான் இந்த விஷயம் லீக் ஆச்சு அழகு என்ன கொன்னுருவா இப்ப என்ன பண்றது நைனா சிங்கப்பூர் போறாரு என்னது அப்படின்னு சொல்லி தண்ணியில தள்ளி விட்டுருவோம் தண்ணியிலயா அவர் தண்ணியில இருக்கும்போது குப்பத்துல தள்ளி விட்டுருவோம் அவர் இங்க வேணாம்
அப்படியே பண்ணிருவோம். யோ, என்ன சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பழையபடி சீக்கிரம் குப்பத்துக்கு கூட்டி வந்துட்டியா? நானே சிங்கப்பூர் பார்த்தது இல்ல, நீ அலையறியா? இனிமே இங்கேயே கடை. ஓஹோ, நீங்க ஏசிலையும் கீசிலையுமா சுகமா பங்களாவில் இருக்க வேண்டியது, நான் கொசு மூட்டு பிச்சோட இங்க குடுத்து நடத்த வேண்டியதா? இப்பவே உன் வீட்டுக்கு போற, உன் வீட்டுக்காரிகிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறேன். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஏயா, என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு மடக்கிறியா? உன்னுடைய வீக்னஸ் தான் இந்த வீரபாணியினுடைய பலம். இந்தா, உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். இந்த வீட்டு விட்டு நீ வெளியே வராத, குறிப்பா அந்த வீட்டு பக்கம் நீ தலை வச்சே படக்கூடாது. அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்லு. தினம் 6 மணிக்கு சகல வசதிகளோட இது மாதிரி பாட்டில் வரணும். வரல. 6:30 வீட்டு தெருக்கோடியில் நின்னு வீரபாண்டின்னு கத்துவேன். அப்பவும் வரல. 7:00 உன் வீட்டுக்கு முன்னால நின்னு டேய் வீரபாண்டின்னு கத்துவேன். ஐயா, அப்பவும் வரல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கலீஜ் பண்ணிருவேன். உன் பொழப்பு நாரிடும். சம்பந்தி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, எல்லா வசதியும் பண்ணி தர்றேன். இந்த கோட்டை கொஞ்சம் கழட்டி கொடுங்க, ரொம்ப நாளா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா, என்ன நம்பி இருந்தீங்க? உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. உங்களையே நம்பி இருக்கிறேன், ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது? என்னையா உன் பிரச்சனை? குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிறேன். என்னது, அழகு நாச்சியாரோட மேனேஜர் பள்ளிக்கூடத்துல போய் கைய கட்டிக்கிட்டு நிக்கிறதா? என்ன ரொம்ப அவமானப்படுத்துற நீ? எவ்வளவு வேணும் உனக்கு? ஒரு 500. 500? வேணா வேணா, ஒரு 5-10 குறைச்சுங்க. 1000 ரூபாய் புடி. புடியா? எனக்காக எவ்வளவு சென்சிரா உழைக்கிற நீ? இனிமே உனக்கு வேணுங்கிறத எடுத்து விட்டு பாக்கிய கொடுத்தா போதும். ஆமா, அழகு என்னங்க? லேவாதேவி பேசிக்கிட்டு இருக்கல, அனாவசியமா டென்ஷன் பண்ணாதீங்க. என் சொந்த பொண்டாடி கிட்ட சொந்த விஷயமா பேசிக்கலாமா? ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள உங்க உளறல முடியுங்க. அழகு, இந்த மேனேஜர் கூடவே இருக்கிறதுனால ஃப்ரீயா அதையும் பேச முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேனே, அதை இன்னைக்கு தரக்கூடாதா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 100 ரூபாய் கேட்டா அதை தரக்கூடாதான்னு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைக்கு 100 ரூபாய்க்கு என்னங்க செலவு? ஆம்பளைனா 1800 செலவு இருக்கும். உங்களுக்குமா எங்க ஒரு செலவு எடுத்து சொல்றது? சோப்பு வாங்கணும். அதான் 10 வாங்கி பாத்ரூம்ல அடிக்கிருக்கேன்ல. அது நாய்க்கு போற சோப்பாச்சே. ஐயோ, அது செத்து போச்சே. அந்த சோப்பு போட்டு குளிச்சதுனால தானே நாய் செத்தது. இல்ல, அத கணக்கு புள்ளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். 1.5 நிமிஷம் ஓடி போச்சு. தள்ளுங்க. அம்மா, 6:00 ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். நீங்க வக்கீல் வரராஜன் வீட்டுக்கு போய் ஊசி போட்டுக்கிறீங்க. அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் பாலகிருஷ்ணன் கிளினிக் வச்சிருக்கிறாரு. அம்மா, அம்மா, அம்மா. யாரது? வணக்கம். வணக்கம், வணக்கம். என்ன கும்பலா வந்திருக்கீங்க? எலெக்ஷனா? எலெக்ஷன் இல்லம்மா, கலெக்ஷன். என்ன விஷயம்? வெயில் காலத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. தண்ணி பந்தல் வைக்கலாம்னு இருக்கீங்களா? தண்ணி போடலான்னு இருக்கோம். என்னது சொன்னாரியா? ஏமா, நம்ம ஏரியாவில் நீங்கள் தான் குடை வரலன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு நெல் குடை வைக்கலான்னு இருக்கிறோம். வெயிலுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குதையா? கவர்மெண்ட்டு கட்டினா அவங்க வேற யாரு பேரையாவது வச்சுடுவாங்க. நாங்கள் உங்கள் பேரை வச்சு உங்கள் கையாலேயே திறப்புழா பண்ணலான்னு இருக்கிறோம். பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை போடலான்னு இருக்கிறோம். எங்கிட்டிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அதை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அம்மா மனசு வச்சு எவ்வளோ கொடுத்தாலும் சரி, உங்கள் பேரை வேற வைக்கிறோம். ஏயா, அம்மா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? இந்தாங்க 500 ரூபாய். அம்மா, இதை உங்கள் கையாலே எழுதிருங்கம்மா. அதே இருங்க இருங்க. என்னம்மா, நீங்க பாட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் பேர்ல போட்டுருவாங்க? போடக்கூடாது, போடக்கூடாது. உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. இவங்களுக்கு போதுமா? ஐயோ, என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க பேர்ல பேனர் வைக்க போறாங்க. உங்க பேரு பேப்பர்ல கொட்டை எழுத்துல வரப்போகுது. உங்க போட்டோ வேற பேப்பர்ல போட போறாங்களே. என்ன கொடுக்கலாங்கிற? சும்மா ஒரு 5000 தள்ளி வீசுங்க. 5000 ரூபாயா? நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் சிங்கப்பூர் பணத்துல இருந்து கொடுக்குறேன். வேட வேட, அழகுநாச்சியார் 5000 ரூபான்னு இங்கிலீஷ்ல எழுது. என்ன போன உலக இன்னும் காணா? ஏய், 500 சொல்லு, 5000 உளறாத. சரி சரி, என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? எடு எடு எடு. நான் தேடிட்டு இருக்கிறேன். அது என்னது? அது உனக்கு தேவையில்லாதது. இந்த பேசினபடி உனக்கு 350 ரூபாய், 150 ரூபாய் எனக்கு. அந்த பணம் எது? அது எங்க சாமர்த்தியத்துல வாங்கினது. உள்ள வாங்கினது தானே? ஆமா. அது அது எங்க பணம்? குடு குடு. முடியாது. எந்த பணத்தை? முட்டை பாரு.
இது அவர் கேட்கவே இல்லையா? இதுல எங்களுக்கு ஒண்ணு இல்லையா? தங்கச்சி வர மாமா. எனக்கு எதுக்குமா இவ்வளவு பணம்? உங்க அப்பாவுக்கு தனி வாங்கி கொடுக்கறது தானே கேட்டேன். ஏனோ என்னத்துக்கு 150 அலையறீங்க? அதான் மொத்தமா வாங்கி கொடுத்துட்டேன். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கடை விடுமுறை. வேற எங்கேயும் சரக்கு கிடைக்காதா? சரக்கு கிடைக்காதனால தான் சார் உட்காந்து நிக்கிறான். நாளைக்கு காலையில கடை திறந்தவன்னா மொத எல்லாம் வாங்கிதான் போவோம். இப்ப என்ன பண்றது? காந்தி ஜெயந்தி அன்னை கடை மூடுவான்னா நேத்தே வாங்கி வச்சிருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ஆளுக்கு. வீரபாண்டி, இன்னைக்கு மாட்டணும். டேய் வீரபாண்டி, மணி 6 ஆச்சு, மறந்துட்டியா? பாட்டில் என்னாச்சு? 7 ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை தூக்கி போட்டு திட்டிடுவேன். ஆமா. ஐயோ, நைனா வந்து நார் எடுத்துருவார் போல இருக்கேன். வெளியே வாடா. அங்கே நின்னு மானத்தை வாங்க வந்து. என்னம்மா, நல்லா இருக்கியா? நீ தான் நாரடிக்க பாக்குறிய. வா வீடு பாப்பா. பாட்டில் பாட்டில் வா. ஐயோ, பாட்டில் குடுக்கறேனம்மா. ஆமாமா. டே, இப்ப என்ன 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 என்னத்துக்கு நீ அங்க கட்டிட்டு வந்த? ஓ மாமனார் ஒப்பந்தத்தை மீறிட்ட. பெரிய ரஷ்யா இந்தியா ஒப்பந்தம். ஒரு நாள் குடிக்காட்டி என்ன செத்தா போயிரவே. பேச மாட்ட. குப்பத்துல பிறந்து கூவி கூவி மீன் வித்து கஷ்டப்பட்டு இருந்த உன்னை பங்களாவில கட்டி கொடுத்தம் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னது, நீ கட்டி வச்சியா? நீ மாப்பிள்ள பாத்திருந்தனா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு ஆஃப் அவனுக்குன்னு ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்ப. எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனார் தான். உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி விட பாத்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்த பார், எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வினையா இருக்காத. அது போதும். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல். லட்சுமி அண்ணே, நான் இருக்கு போதுனே. அதான் நீ இருக்கடா. வாங்கடா. வாங்கடா. ஏப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ண? அது இல்லடா, உனக்கு கல்யாணம் நடந்தது இல்ல. முதல் இரவுல என்ன நடந்துச்சு ஒரு விவரமும் தெரியலையே. கேட்க ஆசையா துடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இந்த சின்ன வயசுல அர்த்தம் பண்ணாட்டி விஷயத்துல ஏன்டா அப்படி சொல்லி விடுற? நீ சொல்லல, இவன் மண்டையை வெடிச்சிடும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா சொல்றேன். ஒண்ணும் நடக்கலையே. தெரிஞ்சது. ஏண்டா, அரேபிய குதிரை மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒண்ணு நடக்கலன்றிய? ஏன் அடக்க முடியலையா? அரேபியன் குதிரை தான், ஆனா கிட்ட போன உதைக்குதே. ஏண்டா பின்னாடி போற? முன்னாடி போக வேண்டியதானே. அவனை நீ உதப்பட்டே சாவ போற. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ கைய கூட தொட விடப்பட்டா? என் பொண்டாட்டி பண்ணதையே உன் பொண்டாட்டியும் பண்றா? அப்படியா? அப்புறம் எப்படி எட்டு புள்ள பத்த வந்துருச்சு, புள்ள பிறந்துருச்சு. ஓஹோ, அப்ப பிள்ளைங்களா மந்திரத்துக்கு பிறந்ததா? உனக்கு பிறக்கலையா? மண்டையா, ஒரு தாயத்தை மந்திரிச்சு கட்டின. எங்க கையில சுத்தி சுத்தி வந்தாளே. எத என்ன, 10 நைச்சுட்டு இருந்தாலும் 8 குழந்தைங்க. வெரி ஃபாஸ்ட். ஏன்னா 2 வேஸ்ட் பண்ணிருக்கேன், அதை பாத்துறீங்க. அப்ப இவனுக்கு தாயத்தை கட்டினா உதிரி அடைக்கிறான்ற? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, மாடசாமி சாமி, மாரியம்மன் கோவில் தெரு ஸ்பெஷலிஸ்ட். மாடசாமி சாமியார். இவங்களுக்கு முன்னாடி பாத்துனமே. ஓம் சக்தி ஜக்கம்மா, ஓம் ரீம் ராம் ரஹீம் சலீம் சலீம். கேட்ட மாதிரி இருக்கே. பரையேறி சாராரி கோராரி. அழகான பொண்ணு ஒண்ணு கையில தட்டோட வருது. தட்டோடு வந்து நிற்கும் குள்ளமான பெண்ணே, இன்னும் 6 உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆடச்சி, கண்ணை திறந்து பாரு கஷ்மால. மீனாட்சி நீயா? ஐயா, ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வேஷம் போட உன்ன கூட்டியாண்டா. நீ ஊருக்கே வேஷம் போட்டா ஏமாத்தி நிக்கிற. பேப்பல எடுத்து பிசாச ஓட்டி போடுவ. மீனாட்சி, என்ன காட்டி கொடுத்து மாட்டி விட்டுறாத. என் பொழப்பே இதுலதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தாய், இப்போது எதற்காக இங்கு வந்தாய்? யோ, இந்த பார், திருட்டு முழியோட ஒரு ஆள் இப்ப இங்க வருவாரு. உன் புருஷனை பத்தி தான் சொல்ற, எனக்கு தெரியாதா? சரி, அந்த ஆள் இங்க வந்தாரு வச்சுக்க. இங்க வா. என்ன சொல்ல? என்ன சாந்தி முகூர்த்தம் தடைபடுகிறதா? ஆமா சாமி, அதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு என்ன சாமி, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு மெட்ராஸ் உடைக்கணா? சாமி கிளாஸ் போட்டுருக்கட்டும், புடிச்சிருக்கட்டும், நமக்கு அதுதான் முக்கியம். நிலைமை தெரியாம சாந்தி முகூர்த்தம். ஓ மாங்காரி, ஓங்காரி, மாங்காரி, தேங்காரி, கடங்காரி.
மகனே, உனக்கு முதலிரவு நடக்கவில்லையே. எனக்கு எட்டு குழந்தை இருக்கா உனக்கு இல்லையா? இவருக்கு நடக்கலையே. நல்ல வேலை தப்பித்தாய். மீறி நடந்திருந்தால் உன்னுடைய கை கால் எல்லாமே இழுத்துக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிருப்பியா. யார பத்தி சொல்றாரு? எல்லாம் உன்ன பத்தி தான். ஐயோ, என்ன சொல்றீங்க சாமே? மகனே, உன் ஜாதகத்தில் எட்டரை நாட்டு சனி பிடித்திருக்கிறார். சனி ஏழரை நாடு தானே? அது உனக்கியா? இவருக்கு ஒரு நாடு அதிகம். மகனே, வரும் அமாவாசை வரையில் உன் மனைவியே உன்னை வந்து தொட்டாலும் நீ அவளை தொடக்கூடாது. மீறி தொட்டால் அடி காத்தா. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. மகனே, தற்காப்புக்கு இந்த தாயத்தை கட்டிக்கொள். உன் மனைவி உன்னை தொட்டால் ரத்தம் கக்குவாய், செத்து விடுவாய். உன் மனைவியே வலிய வருவாள், கட்டி பிடிப்பாள், முத்தம் கொடுப்பாள். இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் அடி காத்தா.
நாச்சியாருடைய பீயே நான் தான். அள்ளி கொட்டிட்டானுவ கேலண்டர்களை. எங்க கொடுங்க. உலகத்துல ஏப்ரல் 1st தேதியை முட்டாள் தினமா நினைக்கிற மாதிரி இவ பிப்ரவரி 6th தேதியை துக்க நாளா நினைச்சிட்டு இருக்கா. புரியலையே. அன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாண நாள். இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. அத்தை இப்பதான் காபி சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா. என்னத்த இந்த கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சேலை கட்டிக்கிறீங்களா? எதுக்குமா? நான் ஆசையா சொல்றேன்ல. அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சரி. வாங்க வாங்க. என்னமா இது சொல்றத? வாங்க. என்ன இன்னைக்கு? வாங்க. என்ன உட்காருங்க. எதுக்கு உட்காருங்க? மாமா என்ன இதெல்லாம்? அத்த உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுல்ல. அதான் வெள்ளி விழா கொண்டாடுறோம் நாங்க. ஏம்பா உன் கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல? இப்பயாவது மாலையை போட்டு பாத்துறேன். எல்லாரும் ஜோர கை கட்டுங்க. மாலை போடுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அத்த மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுக்கு நான் ஏன் இப்ப கல்ல விழணும்? அத்த எல்லாரும் பாக்குறாங்க. சும்மா ரூபா குடுத்தானே, விழுங்க. விழ முடியாது. விழ முடியாதா? விழ வைக்கிறேன். குத்துறாங்க. உன் பொண்டாட்டி என்னடா சொன்னா? என்ன வீரனா அவன் சொல்றப்பா? அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்குதான் குத்தி பழகுறேன். நல்லா குத்துறா. அப்படி இல்ல. எப்படி? இப்படி. ஓ, அடியிலையா? என்னடா இதெல்லாம்? அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டுறாருமா? அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காளையை அடக்கிட்டாரு பாரு இவரு. நான் இவரை மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எருமாடு மேல உட்காந்துக்கிட்டு கரும்பு தின்னுட்டு இருந்த ஆளு. அம்மா, மரியாதை இல்லாம அப்பா ஊத்திட்டாத. நாங்க ரெண்டு பேரும் வீரன் என்னதான் சோறுன்னு சொல்லிட்டா அவன் மருமவ. என்னது? வீரம் வந்தாதான் சோறுன்னு சொல்லிட்டாளா? யார் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மகம் போட்ட 3 முடிச்சு. யோ, இங்க என்னமோ சதி நடக்குது. ஆமா, இவங்களுக்கு வீரம் வந்து என்ன நடக்க போகுது? எப்பவாவது பருப்பு கொதிச்சு பானை உடஞ்சிருக்கா? சும்மா வெத்து குத்து. அம்மா, அம்மா. என்னையா? பௌர்ணமியே புட்டுக்கிட்டு பாதத்துல விழுந்த மாதிரி அங்க பாருங்கம்மா. இந்த ஆளு கால நானா? இதை எடுத்தது யாரு? மாட்டினது யாரு? எல்லாமே உன் மருமகதா. ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. ஐயோ, ஏலேலோ. நான் அவட குரல் மாதிரி இருக்கேன். இப்ப என்ன பண்றது? வந்தேன்டா மீன்காரன், சொரா மீனை பத்தி பாட போறேன். நீ செத்த சுடுகாடு, மீன் செத்த கருவாடு. வந்தேன்டா மீன். எதுக்கு தொண்டையில தூர் எடுத்த மாதிரி கூவினுக்கிறீங்க? வந்த இன்னுமா இப்படி கட்ட? நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த, அங்க எறாவும் சொராவுமா கிடைச்சது. நீ பிரியமா திம்பியேன்னு பின்கட்டு செவரேறி குதிச்சு வந்த. பெத்த அப்பன் இந்த வார்த்தை கட்டியம்மா, என்னால தாங்க முடியலம்மா. ஐயோ.
நான் இப்போ ஒரு உண்மைய சொல்ல போறேன். என்னத்த சொல்ல போற? நாம சிங்கப்பூர் காரங்கல்ல சீக்கிரம் குப்பத்துக்காரங்கறதையா? இல்ல, பின்ன நாம கோடீஸ்வரங்கல்ல மீன் விக்கிறவங்கண்ணா? அதுவும் இல்ல. என்னதான் சொல்ல போற சொல்லி தொலைய. உங்க அம்மா சாவும் பொழுது என் பொண்ண கண் கலங்காம காப்பாத்துன்னு சொன்னா, அந்த உண்மை இது வரைக்கும் நான் யாருகிட்டயும் சொல்லல, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடி பாவி, போயிட்டே. ஐயோ லட்சுமி, எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க, இந்த கேளுங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு. எவ்வளவு ஒரு மீன் வித்தவ போய் சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா? ஏண்டி என்னது கத்துறீங்க? ஒரு பொண்ணு உடம்ப வித்தாதான் தப்பு, மீன் வித்தா ஒண்ணு தப்பு இல்ல. இது கரெக்ட். மரியாதையை வீட்டு விட்டு வெளியே போடி. நான் ஒண்ணு காசுக்காக நடிக்க வந்தவல்ல, வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே போறதுக்கு. சத்திரத்துல கல்யாணம் பண்ணி பத்திரத்துல பதிவு பண்ணுவேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்க பிள்ளைக்கே ரைட்ஸ் இல்ல. வந்துட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் வாய வச்சுக்கிட்டு. என்னடி சொன்ன? இத பாரு, இந்த அடிக்கிற வேலை அனுப்புற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கூறு கட்டி மீன் வித்தவ, உன் கொட்டை தடக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அடியே, நீ ஒரு மீன்காரி, பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேங்கறத நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல. உன் அழகு நான் கேரளடி. இந்த சவால்ல உங்களை தோக்கடிச்சு உங்க வாயால என்ன மருமகன் கூப்பிட வைக்கல, நானும் மீனாட்சி நாச்சியார் இல்ல. சபாஷ், சரியான போட்டி. இந்த போட்டியில என் பொண்டாடி தான் ஜெயிப்பா. உன் பொண்டாடி ஓல்டு, என் பொண்டாடி தான் ஜெயிப்பா. ஓல்ட் இஸ் கோல்டு, என் பொண்டாடி தான் ஜெயிப்பா. என் பொண்டாடி தான் ஜெயிப்பா. என் பொண்டாடி தான் ஜெயிப்பா. இன்னுமா உன் பொண்டாடி செட் ஆகல? எங்க மாமியார மருமகள சபதம் போட்டதுல தெரியுறாங்க. ஏண்டா, எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறல்ல, எனக்கு ஒரு பொண்ணு செட் பண்ண கூடாதா? ஏன்னா என் தொழிலே மாத்திட்ட, அதுக்கெல்லாம் பணம் தரடா. அப்படிதான் சரி. அதுவும் அங்க பாரு, ஒரு பொண்ணு பார்க்கல தனியா உட்கார்ந்து இருக்கானா, எதுக்காவோ ஏங்குறான்னு அர்த்தம். பேசாம நீ போய் நீட்டு, கைய நீட்டி தொட்டு பாடுற, மடங்கினாலும் மடங்கும். மேடம், இந்த பார்க்ல எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்கும்போது நீங்க மட்டும் ஒத்த போறாம இருக்கீங்களே. ஜோடி கிடைக்கலையே. அதான் ஆண்டவனா பார்த்து என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். நீங்க மட்டும் என்ன திரும்பி பாத்தீங்கன்னா அப்படியே அசந்துருவீங்க. திரும்பி பார்க்காமே உங்க உருவம் தெரியுதே, ஆனா உயரம் தான் கம்மி. உயரத்தை ஏன் பாக்குறீங்க? என் துயரத்தை பாருங்க. ஆ
நீ ஒரு சராசரி மாமியார் மாதிரி நடந்துகிட்டியே. இப்படி ஒரு அடக்கமான மருமக கிடைக்க மாட்டாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன். இவள போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியே. எனக்கு ஒரு மருமக வச்சிருக்காளே. அழகு நாச்சியார், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கட்டுமா இல்ல கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா? நான் ஈர பேனாக்கி பேனை பெருசாடி ஆக்கிடுவேன். நீ அவமானப்படுத்திட்டியா? இந்த அழகு நாச்சியார் யாருங்கிறது உனக்கு காட்டுறேன். யார்
எப்படியா நீ வாடகை வசூல் பண்ணி கொண்டு வந்து கொட்டுற? அதுக்கெல்லாம் திறமை வேணுங்க. நீங்களும் தான் இத்தனை வருஷம் பேயா அலைஞ்சீங்க, என்னத்தை கிழிச்சிங்க, அதுவே நான் எப்படி வசூல் பண்ண பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் சில டெக்னிக் வச்சிருக்கிறேன். முட்டி தேயிற மாதிரி முட்டி ஏன் தேயணும்? விழுந்து விழுந்து வசூல் பண்ணிய. விழுந்து விழுந்தா? ஆமா, நான் ஒரு குண்டோதரி கிட்ட வேலை செய்யறேன். வாடகை கொடுக்கலன்னா அந்த தாரகை என்ன வேலையை விட்டு அமிச்சிடுவா, இப்படி எல்லாம் சொல்லி குடுத்தனக்காரங்க காலில் விழுந்து கெஞ்சி அழுதா மாதிரியும், கலெக்ஷனுக்காக கதறி கதறி கண்ணீர் விட்டா மாதிரியும், இதையெல்லாம் நீங்க நேர்ல நின்று பார்த்தா மாதிரி இல்ல சொல்றீங்க? மாதிரி இல்ல, பார்த்தேன். பாத்தீங்களா? அதுவா, குடுத்தனக்காரங்க கிட்ட எடுத்த எடுப்புல வன்முறையில ஈடுபட வேண்டாம், அகிம்சா வழியில போன்னு காலை பிடிச்சி கீழேந்து ஆரம்பிச்சேனா அப்ப பார்த்திருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு போன சமாச்சாரமே வேற, ஆனா உன்ன அடி தடிதான், பொறி கலங்கிடும், ஆங்காங்கே கண்ணி வெடி வச்சிருக்கிற. உன் வீடு எங்க இருக்கு? எதுக்கு? 8:30 நான் 7:30 வந்துடுறேன், டியூட்டியில கரெக்டா இருக்கிறேன். எதுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க? அம்மாவுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தேவைனா. அர்த்த ராத்திரியா இருந்தாலும் நான் வருவேன் அம்மாவுக்காக, அத பத்தி நீங்க கேட்க வேண்டாம். வத்தமா? அம்மா, காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா எங்களுக்கெல்லாம் கலங்கற விளக்கமா இருக்கிற நீங்களே கலங்கிட்டீங்களேம்மா. கலங்க வச்சிட்டாலையா? கவலைப்படாதீங்க, அவ யாருன்னு அடையாளம் காட்டணும், அவ்வளவுதானே. மேல்மட்ட ஆளுங்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, கீழ்மட்ட ஆளுங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரெண்டு மட்டங்களையும் வச்சுக்கிட்டு அவ ஒரு மீன்காரிங்கிறத நிரூபிச்சிடும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பேசுவீங்க இல்ல? மேல் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, ஜாக்கிரதை, பயப்படாதீங்க. அப்பா என்னடா? என்னமோ என் பொண்டாட்டி மீன்காரின் உடனே அவளை வீட்டை விட்டு வெளியாண்டு சொல்லிச்சாமா. இப்ப என்ன கூடத்துல ஒரு குப்பத்தையே கூட்டிருக்கு. அள்ளி ராஜ்யத்துல ஆம்பளைகளே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டியே கடைசி ஒரு தடவை பாத்துக்க, அப்படியே என்னையும் ஒரு தடவை பாத்துக்க. அட ஏன்னு கேளு. அதான் கேட்க கூடாது நிதிய. அட எங்கிட்ட கேட்கலாம்டா. சரி, ஏன் மோசடி பண்ண குற்றதுக்காக உன் பொண்டாட்டியும், அவளுக்கு உடந்தையா இருந்ததுக்காக என்னையும் உள்ள தளருக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிட்டா. என் பொண்டாட்டி உள்ள தள்ளிட்டு அப்புறம் எனக்கு முதலிரவு பட்டணமே பத்திக்கிட்டு எரியுதா? பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சி கேக்குதா? நர்றடே. அம்மா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு, மருமகளை கூப்பிடுங்க. மருமகளா? அந்த மீன்காரிய கூப்பிடுங்க. அடியே வாடி வெளிய. அடி மீன்காரி வாடி வெளிய. மாட்டிக்க போறோம் நினைச்சுக்கிட்டு தனக்கு தானே மாட்டிக்கிட்டு தொங்குதோ. ஒருவேளை இப்படி கூப்பிட்டு பாக்கலாமா? மீனாட்சி நாச்சியா, மீனாட்சி நாச்சியார். ஐயா, மிசல் அடிக்கல இருந்தே இவங்க உறவு எப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விசாரிக்கிறதுல இருந்து விவரம் தெரிஞ்சிருக்குமே, கவிச்சி. நல்லா பாத்துக்கங்க, இவ யாரு, இவளுக்கு உங்களுக்கு என்ன உறவுங்கறதெல்லாம் ஐயா முன்னாடி சொல்லிடுங்க. நீங்க சொல்ற உண்மையிலதான் என் குடும்ப கௌரவமே இருக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொன்னீங்கன்னா அம்மா உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்கறதா சொல்லிடுங்க. லஞ்சம் கொடுக்கறது தப்பு தானே? அதை விட தப்பு ஒரு குடிசைக்காரியை கொண்டாந்து கோடீஸ்வரன் நிப்பாட்டினது. செஞ்சது நீங்க தானே? உங்களுக்கும் கௌரவம் வந்து சேர்ந்துச்சா? ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. கொட்டு வெளிச்சம் ஆயிருமா? நீ காட்டி கொடுக்காம இருந்தா சரி. முழிக்கிற மொழிய வச்சு சொல்றியா? பயப்படாம சொல்லுங்க. நான் என்னத்தம்மா சொல்றது, சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்து எங்க சீக்கிரங்குப்பத்து பிள்ளைகளுக்கு ஸ்லேட் பல்ப வாங்கி கொடுத்ததை சொல்றதா? இல்ல, விக்காத மீன்களை எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஐஸ் போட்டியில வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்களே, அத சொல்றதா? சுத்தி வளைக்காதீங்க. இந்த பொண்ணு உங்க குப்பத்தை சேர்ந்ததா இல்லையா? என்னம்மா மருமக ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறேன், அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இவங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் ஃப்ராட் மாதிரி தெரியுது. ஐயா பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பஞ்ச பரதேசிங்களா, புத்திய காமிச்சிட்டீங்கல்ல.
நீங்கள்லாம் மாறினால எனக்கு கவலை இல்லையா? அசைக்க முடியாத ஒரு துருப்பு சீட்டை என் கைவசம் வச்சிருக்கிறேன். யோ, போய் கூட்டிட்டு வா. சொன்னங்க பொட்ட புள்ளிய கட்டுமறையில கூட்டிட்டு போகாதேன்னு. எனக்கு பின்னாலே என் மகதான் வாரிசுன்னு சொல்லி வலைய எடுத்துக்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு போனா. அப்புறம் எறா பிடிக்க போன பொண்ண சொறா முழுங்கிடுச்சு. அட பாவிகளா, சிந்து பாத்துக்காதையா சிறுகதையா சுருக்கிட்டீங்களே. அம்மா, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. குழந்தையும் குடிகாரன் தான் உண்மையை பேசுவாங்க. இப்ப நான் குழந்தையும் இல்ல குடிக்கவும் இல்ல, எப்படி உண்மையை சொல்றது? என்னையா? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடங்கயா, இதுல இருக்கிறது சாராயம் இல்ல, இந்த குடும்பத்தோட சரித்திரம். குடிச்சிட்டு கொப்பனை. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இப்ப ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். ஐயா கைய நீட்டுங்க. நான் சொன்னதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். சங்கரிய சொல்லாம சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? அத நான் இன்னும் சொல்லலையா? என்ன சொல்லணும்? கிழிஞ்சது போ. இது உன் பொண்ணா? இது இல்ல. யோ, என்ன இல்லையா? இத பார்த்து சொல்லு, இது உன் பொண்ணா? என்ன ஐயா விளையாடுறீங்களா? எவனுக்கோ பிறந்ததெல்லாம் என் பொண்ணுன்னு ஒத்துக்க சொல்றீங்களா? ஊத்தி கொடுத்தா உழையிடுவேன் நினைச்சீங்களா? இது என் பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. ஏண்டி, அந்த குப்பத்து கூட்டத்துல இருந்து உன் குடிகார அப்ப வரைக்கும் உண்மையை சொல்லாம போயிட்டாங்க. உன் தாலி வர சத்தியமா சொல்லு, நீ மீன் கறி இல்ல? அடிச்சு இல்லைன்னு சொல்லிடு, உடனே படுக்கைக்கு போயிடலாம். இல்லன்னா நான் வேற யாருக்கு வாக்குப்பட வேண்டியிருக்கும். ஆமா, நான் மீன் கறி குப்பத்துல பிறந்தவதா? அந்த கூட்டத்துல ஒருத்திதான். பணத்தால எதையும் சாதிக்கலாம் நினைச்சீங்களே, உங்களால முடிஞ்சதாத்த. பாசம்தான் என்ன காப்பாத்துச்சு, பணமா உங்களை காப்பாத்துச்சு. இனிமேலாவது மனுஷிய வாழ கத்துக்கோங்க, இல்லனா மானம் கெட்டு மரியாதை கெட்டு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லாம, ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம ஏங்கி வீங்கி அனாதப்படமா நாடி கிடப்பீங்க. பேசுவடி பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. தரங்கட்ட உன்ன தகுதி உள்ளவர் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு, இந்த ஆளை சொல்லணும். சும்மாமா, அவரை நீ புருஷனா நடத்திருந்தா பிள்ளை கிடக்குமா? மங்கனிக்கு மங்கனி கேட்டு கிங்கனிக்கு கிங்கனி கேட்டுன்ற மாதிரி நான் எங்க அப்பன மாதிரி லோல் பண்றேன். யோ, என் புள்ள புலம்பரத்தை கேட்டியாயா? நடுத்தருவுல கிடந்த ஒருத்திய நாச்சியார் வீட்டுக்கு மருமகளாக்கிட்டியா? சொல்லுங்க சொல்லு, உனக்கு நான் என்ன தப்பு பண்ண? இது கூட தப்புதான். முதல்ல இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே அனுப்பு. திருட வந்தவங்கன்னா வெளியே அனுப்பலாம், திருத்த வந்தவங்களை எப்படி அனுப்புறது? ஓஹோ, திட்டம் போட்டுதான் இந்த நாடகம் எல்லாம் நடக்குதா? அப்ப முதல்ல மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயா? இல்ல நீ கட்டின அந்த தாலி அறுத்துட்டு உன் கண்ணு முன்னாலேயே நான் பதவி ஆயிடுவேன். மாமா, அவ விதவி ஆயிடுவேன்னு சொன்னாலே அதுக்கு பயந்து நான் இந்த வீட்டை விட்டு போகலம்மா. அவ எதையும் செய்ய துணிஞ்சவ, அறுத்துருவேன்னு சொன்னாலே அதை நான் கட்டின தாலியை மட்டும் இல்லம்மா, இந்த மண்ணோட தர்மத்தை. அந்த தர்மம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, போறதுக்கு முன்னால நறுக்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. சொல்றேன், பணத்திமிரல எதையும் எடுத்தேன் கவுத்தேன் வாழ்ற இவருடைய வாய் அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த வீட்டுல ஒரு வாரிசு உருவாகணும். இவ வயசுல ஏன் குடும்ப வாரிசா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது. ஒண்ணு, இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள அவ வாழா வெட்டியா தான் இருக்கணும். வாடா. இல்லங்க, வாழா வெட்டி ஆகுறேனா இல்ல வாழ்ந்து காட்ட போறேனான்னு பொறுத்திருந்து பாருங்க. எண்ணி பத்தாவது மாசத்துல இந்த பரம்பரை தொட்டில ஒரு வாரிச போட்டு உங்களை பாட்டியா ஆக்கல ஆக்கிய தீருவேன். சரிதான், போடி நீ வாட. நீரு கோணி கிட்டிச்சனா தெரியுமா? என்னது சட்டப்படி கல்யாணம் உங்களை உங்க மாமியார் பிரிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா சார். கவலையப்படாதீங்க,
இந்து திருமண சட்டம் செக்ஷன் 9 படி உங்க மாமியார் உள்ள தள்ளி. அவங்கள ஒண்ணு உள்ள தள்ள வேணாம் சார், என் புருஷனை படுக்கையில உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும். யாருங்க அழகுனாச்சா? நான் தான். என்ன வேணும்? சிங்கப்பூரை சேர்ந்த மீனாட்சிங்கிற பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? சிங்கப்பூர் காரியாவது மண்ணா கட்டியாவது, அவ சீக்கிரம் குப்பை தச்ச அந்த மீன்காரி இல்ல. அப்ப அந்த சபையத்துல ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. கூடைய போட்டு கவுத்து வச்சிருந்தீங்க, குடும்ப விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மீன்காரியாச்சே, என்னதான் கூடைய போட்டு கவுத்தாலும் நாத்தம் பீறிக்கிட்டு நாலாபுறமும் வீசுமே. சுமாரியா, விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அந்த மாசக்கார செருக்கி மேலதான் இருக்கா, முதல்ல போய் கைது பண்ணுங்க. நாங்க அதுக்காக வரலமா? இது கோர்ட் உத்தரவு, இது எங்க ஓட்டுறது? இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க. படிச்சு தலையா. சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும். தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். ஆகவே இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹைகோர்ட் என்னையா, அந்த ஆண்டவன் போட்ட உத்தரவாவே இருக்கட்டுமே. என் அந்தஸ்துக்கு குறைஞ்ச ஒரு பொண்ணோட என் பையன் நான் சேரப்பட மாட்டேன். விளையாடாதீங்கம்மா, கோர்ட் விஷயம்னா கோர்ட்டையே நடுநடுங்குது. ஆமாமா, கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. நான் எப்படியாவது வெற்றி கொடி நாட்டியா? முதலிரவு முடிஞ்சு போச்சு, நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு உங்க மருமக லெட்டர் கொடுக்கற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு. என்ன நீங்களா அவளைய மருமகன் சொல்றீங்க? அது நீதிபதியே சொல்லிட்டாரு. அவர் தான் என் புருஷன், மேல அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன அத்த, தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க. திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் துணைங்கிறது அந்த காலம், கோர்ட்டு துணைங்கிறது இந்த காலம். எந்த கோர்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டி. என் பையன் அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாதான். வேணாமா, கோர்ட் விஷயத்துல விளையாடாதீங்க. சட்டத்தை மீறினீங்க, உங்களை உள்ள தள்ளிப்படுவாங்க. அச்சு சொத்துக்கும் அவுன்சு குழம்புக்கும் ஆசைப்படுறீங்களா? கண்ட கண்ட நேரத்துல கண்ணா பின்னான்னு தின்னுட்டு சும்மா கிண்ணுன்னு இருக்கிற உங்க உடம்பு கல்லு உடைச்சு உடைச்சு தேவாங்கா இழைச்சு போயிடும். இதெல்லாம் உங்களால முடியுமா? என்ன பலவன்னு பேசிக்கிட்டு தள்ளுங்க, மேல போங்க சார், போங்க. என்ன இழவு இது? போலீஸ்காரங்களும் மேல ஏறாங்க. பாருங்க நம்ம கில்லாடி கிருஷ்ணசாமிய வர்ற. நமக்கு மேல அலையற மணியாச்சே, என்ன செய்யறது தெரியலையே. கைய விடுங்க, இத்தனை நாள் எங்க போச்சு உங்க கொஞ்சம்லாம்? சட்டத்துல உங்க அம்மாவை மாட்டிட்டேன், அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்துதானே என் பின்னாடியே வந்தீங்க? எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஐயா, அம்மாக்கு மேல சும்மா இந்த பாரு, பருப்பு கொதிச்சா சாம்பாரு, உறுப்பு கொதிச்சா சம்சாரம்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. நான் கொதிச்சு வெடிக்கிறதுக்குள்ள என்னை அணைச்சு அமைதிப்படுத்து, உட்காரு. அப்படின்னா இந்த கட்டிலே கதி கலங்குற அளவுக்கு என்னை கட்டி பிடிக்கணும். நான் ஐயோன்னு போடுற சத்தத்துல இந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடணும். 10வது மாசத்துலயே எனக்கு தொட்டில ஒரு குழந்தை லடக்குன்னு விழுந்துடும். அப்படி கட்டிப்பிடிங்க. உடைச்சிட்டேன். பையன் கசங்கல, படுக்கையும் கசங்கல, வேர்த்து கொட்டல, விபரீதமும் நடக்கல. அப்பாடா நிலுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், சட்டத்தை மீறாங்க? அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கமா. சேவா, அப்ப முதல்ல கொடுத்த தீர்ப்பு? தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இன்ஸ்பெக்டர், தம்பிக்காக வச்சிருக்கிற பாலியம் பழத்தையும் நீங்க சாப்பிட்டு பட்டுன்னு வீட்டுக்கு போய் படக்குன்னு படுத்துங்க. இன்னைக்காவது நைட் டியூட்டிய வீட்டுல வச்சுங்க. இந்தாங்க இத வச்சுங்க நீங்களே. ஏண்டி, குடிசக்காரியான உனக்கே கோர்ட் தெரியும்னா கோடீஸ்வரியான எனக்கு கோட்டையே தெரியும். ஆட்டம் போட்டியே எப்படி அடக்கணும் பத்தியா? இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு எங்களை பிரிச்சுட்டீங்க. ஆனா அவருக்கு பொண்டாட்டினா எனக்கு புருஷ அவரு, அந்த புனிதமான உறவை உங்களால நிரந்தரமா பிரிக்க முடியாது. ஏ
என்னடி பெரிய புனிதம் வரவு? பழிச்சா சாணி புடிச்சா புள்ளையாரு, நினைச்சாதாண்டி எதுவும் நினைக்க வைக்கிற. கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டிட்டு பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தையும் இப்படி கெடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அட, இந்த அழகு நாச்சியாருக்கே சாபம் விடுறீங்களோ? இல்ல, இந்த மீனாட்சி நாச்சியார் சபதம் எடுக்கிறேன். அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தால் ஒளி அவங்க சரிப்பட்டு வர. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுகிட்டு இருந்த, பளிச்சு பளிச்சு மின்னல், அப்ப இடிச்ச இடியில உங்க அம்மா அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல சாஞ்சிட்டாங்க. பவர் கட், பங்களா பூரா ஒரே இருட்டு, ஊத காத்த ஒத்தாசையா பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட வினைதான் இப்ப நீ எதிரில் நிக்கிற. பாத்து என்ன இந்த ஆட்டம் ஆடுது. என்ன இது, திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சா?
என்ன நடந்தது? அந்த ஆள் இங்க வந்த மாதிரி இருந்தது. ஏமா, அவர் இங்க வந்தாரா? எவரு? அதான் உங்க மாமா. அவர் ஏன் அத்த இங்க வர போறாரு? என் மாமனா ரோஷக்கார மனுஷனாச்சு. இடி இடிச்ச சத்தம் கேட்டுதா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மயக்கம் ஆயிட்டேன். அவர் தான் என்ன தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. ரூமுக்குள்ள எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஐயோ அத்த, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த. கிடைக்குமா? மாட்டிக்கிட்டாங்க அத்தக்காரி. என்ன மனோகர், சினிமா கூட்டிட்டு போறேன், பார்க்கு கூட்டிட்டு வந்தீங்க. சினிமாவோட பார்க்லதான் பல வசதிகள் இருக்கு. உள்ள போயிட்டாங்களே. டாக்டர், நான் அழகுநாச்சர் மருமக பேசுறேன். எங்க அத்தை வாந்தி எடுக்கிறாங்க டாக்டர். ஆமா டாக்டர், உடனே புறப்படுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? டாக்டர் போன் பண்றேன். ராத்திரி எல்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டேன், சரிக்கலையா என்னமோ. சரி, எண்ணெய் பலகாரமா இருந்தாலும் என்ன பரிகாரம் கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்குதான் டாக்டர் வர சொன்னேன். வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க. என்ன அழகுநாச்சர்? சும்மா பித்த வாந்திதான், அதுக்கு போய் போன் பண்ணிட்டா. சரி சரி, கை கொடு பாப்போம். என்ன அழகுநாச்சி, ஊர்ல உனக்கு இருக்கிற பேர் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? சே, இந்த வயசுல போய் நீ இப்படி நடந்துக்கலாமா? என்ன டாக்டர், நீ சொன்ன மாதிரி இது பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. பண்றதை பண்ணிட்டு நல்லா பாரா. ஒரு நாளைக்கு 700 கேஸ் பாக்குறேன், எனக்கு தெரியாதா என்ன? இது உனக்கு 2வது மாசம். வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. அத்தை 2 மாசம் கர்ப்பம்னா எப்படி? அத்தை கர்ப்பம் ஆறதுக்கு நீ ஏன் செவுத்துல முட்டிக்கிற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தான். ஏன், நான் ஆம்பளை இல்லையா? தம்பி, கர்ப்பமானது உங்க அம்மா. என்ன சொன்னீங்க? அதுக்குமா அந்த அநியாயம்? அதுவும் எங்க அப்பா இல்லாத நேரத்துல. யார் அந்த திடீர் அப்ப? எல்லாம் உங்க அப்பா தான், கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதானே. Who is that black sheep? அதுதான் பாத்து தெரியல. பாதி ராத்துல பதுங்கி பதுங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டா. பையோட திரிஞ்சுகிட்டு இருந்தனா இனிமே பழியோட திரிய போற. அடச்சி, கமன் கட. ஹலோ, அழகுநாச்சியார் பிஏ பேசுறேன். அழகுநாச்சி உண்டாயிர காலமே, இதுவரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 100 ஃபோன் கால் வந்துருச்சு. என்னது,
அம்மா உண்டா இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா. லேடிஸ் கிளப்புக்கு இதை பத்தி விசாரிச்சு 100 போன் கால் வந்துச்சா. எப்படி எப்படி வண்டியை நிறுத்தி டிராபிக் கான்ஸ்டபிள் விசாரிச்சாரா? ஓஹோ, விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சா? ஐயோ சரிதான், விட்டா பிபிசி நியூஸ்ல கூட சொல்லுவாங்க போல இருக்க. லேடிஸ் கிளப்ல வாயை மெல்றதுக்கு இந்த வருஷத்துக்கு இது ஒண்ணு போதும். நீங்க என்ன பண்றீங்க? கோயில் சர்ச்சு மசூதி எல்லாத்துலயும் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்க சொல்லுங்க. என்ன சத்தம்? வேற சத்தமா? அது ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா பாடி விழுந்துருச்சு. உள் பாடி இல்ல, டெட் பாடி. தொலையா. அம்மா அம்மா மீன்ல பொறுக்கி கேப் மாதிரி எல்லாம் கிடையாது, அது விரால் மீன்.
நல்லா வரால் மீன் அழகில வாடாட்டி ஆட்டி ஆட்டி வலையில தானா மாட்டி அதுதானே மாட்டி மாட்டி கந்தக்கு வந்த மீன் அதுதானே கேட்டியாமா கந்த சஷ்டி சொன்ன வாயால கசுமாலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க புருஷம் போக்கு புறம் போக்கு மாதிரி ஆயிடுச்சு என்னது இந்த பேட்டையில மொத்த குத்தகை இடுப்பழகி ஆமா ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கினே கப்புனு துட்ட வெட்டு நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாதுமா அந்த பாத்தியா அப்பனும் மவுனம் அவங்க என்ன இந்த பழக்கத்தோடயா இங்க வந்தாங்க ஏதோ குடும்ப கஷ்டம்னு கலக்கத்தோட வந்தாங்க இந்தாங்க ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கிங்கன்னு கொடுத்தேன் இப்ப பாத்தியா என்னமா கூவிக்கின்னு இருக்கிறாங்க அட பாவிகளா குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களா அநியாயமா குடிகாரங்களாக்குதே நீ நல்லா இருப்பியா எங்கேயும் கேட்ட குரல் எங்க அண்ணாத்த பொண்ணு அப்படியே நண்டு நாடா அழகியா நெத்திலே பல்லழகியா வாழ உடலழகி வஞ்சரக்கால் அழகியே கர்ப்பையின் காணவில்லையா அது உள்ளே இருக்குதே அவங்க பாட்டு பாடி பாட்டிய புடிச்சா நீ வாத்தியம் வாசி வாடிக்கை புடி உனக்கு தான் நல்லா வாசிக்க தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க ஏம்பா எல்லாம் செத்த மீனா இருக்கு உயிரோட இல்லையா உயிரோட முழுங்க போற அத்து தானே திங்க போற மீன் உசுறு இருந்தா என்ன போனா என்ன அப்பா உனக்கு மூளை இருக்கா மகனே கஸ்டமர் போய் மரியாதை இல்லாம கேக்குறேன் அப்புறம் அந்த பொறுப்பா உனக்கு கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டேன் உனக்கு உங்க அப்பனே தேவலப்பா ஏடா கொடுத்த மீனை வெட்டுறான குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்கிறிய சரியான பிள்ளைக்குது மாமனாரே யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க என் மாமியாரே அப்படி சொன்னீங்க கார்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா கார்ல உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்களா இப்ப மூணு மாசம் தான் ஆச்சு இன்னும் 7 மாசம் போட்டு அப்புறம் ரோட்ல உட்காந்து கண்ணீர் வடிப்பா உன் மாமியார் கண்ணீரா பைத்தியம் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்கல்ல புழுக்கத்துல வந்த வேர்வையா இருக்கும் வேணும்னா நக்கிப்பார் உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல ஏனா எங்க மாமனாரே என் புருஷனையும் பிரிச்சு கொண்டாந்துட்டியே எங்க குடும்பத்துக்கு எதிரா சதி நடத்துறானா எங்க மாமியாரே இவர் மானக்கேடா பேசிட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்க அவங்க யாரு கோடீஸ்வரி இன்னைக்கு லயன்ஸ் கிளப் தலைவி நாளைக்கு சென்னை நகர ஷெரீப் ஏன் இந்த நாட்டுக்கே கூட தலைவியா வரலாம் அப்படிப்பட்ட அவங்கள நீங்க நாக்கூசாம பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்க அத்தை இந்த வயசுல கர்ப்பமாயிட்டாங்கிற இலக்காரம் தானே அதேதான் அதேதான் இந்தாங்க முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க கலைச்சிட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குறேன் கையெழுத்தா பப்பங்கிட்ட கேளு அவரா பிள்ளைக்கு அப்ப பின்ன நானும் அப்ப இல்லன்னே வச்சுக்கோங்களேன் அவங்க மானம் போயிடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறாங்க என்னது மடிப்பிச்சா நான் கேக்குறேனா அழகுநாச்சியார் வம்சம் டி எங்க பரம்பரைக்கே அந்த பழக்கம் இல்ல ஆமா எங்க அம்மா மானப்பட்டு ஈனப்பட்டு பங்கப்பட்டு ஊரே காரி துப்பி அந்த எச்சல்ல மூழ்கி மூச்சு திணறி செத்தாலும் சாவாங்களே தவிர கேவலம் இந்த ஆளு முன்னால கையேந்தி மடிப்பிச்ச கேட்கவே மாட்டாங்க அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்னைக்காவது உங்களுக்கு குபீர்னு குழந்தை பிறக்க தான் போகுது அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேர தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவோர்ஸ் பண்ணுவோம் முடிவா கேக்குறேன் கையெழுத்து போட முடியுமா முடியாதா இந்த மானம் கேட்ட விஷயத்த மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுக்கு விலாசம் இருக்கு ஆமா எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கமாயிட்டாரு அக்கறை உள்ளவங்க அங்க வந்து பாருங்க 1000 தான் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு வாய் கொழுப்பு கூடாது வேற வழி இல்லாம தான் அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க மச்சி வீட்டுல இருக்கிறவங்கள குச்சி வீட்டுக்கு வர சொல்றீங்களே அவங்களால குனிய முடியுமா காரி ஆகலன்னா குச்சி விடனே கூவத்துல கூட இறங்கித்தான் ஆகணும் ஐயோ இப்படி வார்த்தை இருக்குது இவ்வளவு உரிமையா பழகி அருமையா பேசுறாங்களே இந்த அம்மணி யாரு அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது அங்கேயே வந்து கண்டுபிடிச்சிங்க இல்ல சித்தி சரணா இது நம்மளத விட பெரிய அசிங்கமா இருக்கும் போல இருக்கு அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா 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 உட்காருங்க உட்காருங்க என்னது அக்காவா அக்கா ஏங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கறதா இது வரைக்கும் சொல்லவே இல்லீங்களே நீங்க ஒரு மர்ம குடோனுங்க அக்கா உட்காருங்க நாத்தியார் வம்சத்து பெட்டர்மா ஸ்லைட்டே
என்ன பாக்குற? எப்படா பாயில உட்கார்றதுன்னா, இப்பதானே நான் சம்பாதிக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறேன். சோபாவில்தான் உட்காருவேனா, கடல்ல போய் நான் மீன் பிடிச்சுதான் ஆகணும். பரவாயில்ல, டேய் அந்த வலையறா மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த வலையில நடுப்புற கழிச்சுதான் எங்க மாமனாரும் பனியன் தச்சு போட்டிருக்காரு. வேணும்னா பனின கழித்து தட்டுமா? இல்ல அது அப்படியா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க. தங்கச்சி அண்ணே, சம்பந்தி அம்மா வாயும் வயிறுமா முத தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வாய்க்கு ருசி ஏதாவது சமைச்சு போடு. முக்கியமா சொரா புட்டு வைக்க மறந்துடாத. அப்பதான் தாய்ப்பால் ஊறும். குழந்தைக்கு பால் வேணாமா? யோ என்ன கிண்டலா? அதானே, ஏதோ எங்க மாமியார் உங்க குடிசைக்குள்ள வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களை மரியாதை குறைவா பேசாதீங்க. எங்க அத்தை ஒண்ணு உங்க சொந்த திங்கிறதுக்காக நாக்க தொங்க போட்டு வரலாம். அம்மா புளி சாம்பல் மாங்காய் இதான் திம்பாங்க, இதெல்லாம் உங்களால குடுக்க முடியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க அக்கா வருவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னமே ரெடி பண்ணிட்டேன்ல. இந்தாங்கா எடுத்துக்கங்கா. ஐயோ இது பாருங்க வீணா, எங்க அத்தையோட கோபத்தை கிளறாதீங்க, அப்புறம் வீடு ரெண்டாயிடும். மாமா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மகனே, எங்க அப்பா அதுல கையெழுத்து போடணும்னா உங்க மாமியார முதல்ல இதுல கையெழுத்து போட சொல்லு. ஏன் எதுக்கு? நாங்க எதுக்கு என்னன்னு கேட்டமா, அதே மாதிரி நீங்களும் எதுக்கு என்னன்னு கேட்க கூடாது. கண்ட கர்மாந்தரத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. அத்தை இதுதான் நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாதீங்க. முதல்ல இதுல கையெழுத்து போட்டு அதை கலைக்கலாம், மத்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். ஆமாமா, பட்டக்குன்னு கையெழுத்து போட்டு குத்துட்டு வெடுக்குன்னு வாங்கி வச்சுங்க. அவர் எப்படி மடக்கறதுன்னு நான் பாத்துக்கிறேன். போட்டுங்க அத்தை, போடுங்க போட்டுங்க அத்தை, போடுங்க அம்மா. அப்படிங்கிறீங்களா? சரி வாங்க போட்டு தொலைக்கிறேன். வாங்க வாங்க டாக்டர், மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம், எப்போ வச்சுக்கலாம்? நான் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? என்ன, ஏற்கனவே உனக்கு பிளட்ல சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாக இருக்கு. மூணு மாசம் வேற முடிஞ்சு போச்சு, இப்போ போய் அபார்ஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்து வரலாம். எனக்கு கெட்ட பேர் வந்துடும். ரெஸ்க் எடுக்க நான் விரும்பலை, என்னால் செய்ய முடியாது. ஐயோ எங்க அத்தை உயிருக்கு ஆபத்துனா வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு எங்க அத்தை தான் முக்கியம். நல்ல ஃப்ரெண்டா இருப்ப, இந்த சந்தர்ப்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி சரி பண்றீங்க. வேற டாக்டர் இல்ல, நீங்க வாங்க அத்தை. இல்ல நாலு எழுத்து படிச்சுட்டு திமுறை விழுக்கா. வாங்க அத்தை, அவங்க கிடக்கட்டும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. ராசாவே உன்னைய நம்பிய இந்த ராசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க என்ற உசுர வந்து உறுத்துதுங்க. இப்படி ஒரு எதிர்பார்த்த கேட்டதே இல்ல. நான் சட்டின்னு சொன்னது உண்மை இல்ல, கொக்காவே. ஆனாலும் நீங்க அக்காவை சட்டின்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. இந்த பிஞ்சு மனசு தாங்கல. கொக்காவ நான் சட்டீம்ப, உடஞ்சு போன புட்டீம்ப, பிஞ்சு போன தட்டீம்ப. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் வாழ்க்கையில வசந்த வீசுது. இந்த நேரத்துல அந்த சனியை ஞாபகப்படுத்துறீங்க. போய் சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மரக்கம் கத்தரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா. ஏன் இன்னைக்கு வச்சது? அவனுக்காக கொடுத்ததியா? இத பாருங்க, நீங்க எதுல வேணா சந்தேகப்படுங்க, ஆனா என் கற்பை பத்தி மட்டும் சந்தேகப்படாதீங்க. என் கற்பு காத்துப்பட்டா கரைஞ்சு போயிடும்னு காபந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாப்பிடுங்க அத்தா, சாப்பிடுங்க. இப்படி அன்பா அனுசரணையா, பண்பா பரிவா, என்னைக்காவது அந்த சொரினா எனக்கு பரிமாறி இருக்குமா? இதுக்கு போய் ஏன் இப்படி கலங்குறீங்க? அதுக்கு தான் இனிமே நான் இருக்கேன்ல. ஆ சொல்லுங்க. முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சதையை முழுங்கிட்டு உள்ள மட்டும் உருவீங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் முழுங்கிட்டீங்களே. மோகத்துல முள்ள இருக்கிறத மறந்துட்டேன், முழுங்கிட்டேன். சீக்கிரம் கட்டளை போடு, சாப்பிட்டு நான் தூங்கணும். என்னது, நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமா? ஆமா, தூங்கினாதான் கனவுல அந்த மூதேவி தலையை விரிச்சு போட்டு வருவா. செருப்ப சாணியில தொட்டு அவளை நாலடி அடிக்கணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கு. நீங்க தூங்கினா தானே உங்களுக்கு கனவு வரும்? கனவு வந்தா தானே அக்கா வருவாங்க? அக்கா வந்தா
செருப்பால் அடிக்காம விடவே மாட்டேன். கனவா? இருக்காத, இருக்கவே இருக்காது. கட்டின பொண்டாட்டியே தொடறதுக்கு பயப்படுற மனுஷன் இன்னொரு பொம்பளை தொடறதுக்கு எப்படி தைரியம் வரும்? கணக்கு, எங்க போயிட்டான் இவன்? யோ கணக்கு, யோ கணக்கு, எங்க போயிட்டான்? கூட்ட கொண்டு ஓடி வந்து நிப்பா, ஆளைய காணும. மீனாட்சி, மீனாட்சி, என்ன இவளையும் காணும்? கூட இருந்தே குழி பறிச்சிட்டாளா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரையுமே காணும். கந்தசாமி எங்க? குடிக்க தண்ணி கூட வைக்காம எங்க போயிட்டாங்க? மோட்டர் கூட போடாம வச்சிருக்காங்க. தோட்டக்காரர், தோட்டக்காரர், தோட்டக்கார, எங்க போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க எல்லாம்? திருநீர்மலை நடக்க போற கல்யாணத்தை நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா? கீழே இருந்து அச்சதைய கடாசி இருக்கலாமே. ஐயா, நீயும் கட்சி மாறிட்டியா? அப்பதான் இருக்கு, கூட இருந்தே குழி பறிச்சுட்டானா? நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? அப்ப உங்ககிட்ட சொத்து இருந்தது, பணம் இருந்தது, சொரண்டி திண்டத்துக்கு கூட இருந்தாரு. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாமே எங்கிட்ட வந்துருச்சு. டேய் லக்ஷ்மி, மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன். ஏண்டா, ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போனதும் இல்லாம மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப போய் அப்படி பேசுற? ஒரு தாய்க்கு சொத்து பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு சொத்து புருஷன், ரெண்டையும் விட்டு திண்டாடுறவங்க கிட்ட எவன் இருப்பான்? ஏண்டா கிறுக்கு போய் போவனே, தாலிய தானமா கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறீ. முதல் உள்ள வர சொல்லி அச்சதையை கையில் கொடு. நான் ஒன்னும் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வரல. உயிரே போனாலும் சரி, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தகராறு பண்றியா? டா, யாருமா அது கல்யாணத்துல வந்து கிரேட்டா பண்றது? அடே டே 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 டே, நம்ம பழைய சம்பந்தி அம்மாவா? நல்லா இருக்கிறீங்களாம்மா? அம்மா மீனாட்சி நாச்சியார், கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு இல்லைன்னு சொன்னியே, இவங்களை கூட்டு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு. போங்கம்மா. என்னய்யா? மாமனாரா, உனக்கு தான் அறிவு இருக்குதா? கொலிகட்டை எடுத்து தலையை சொல்லிட்டு சொல்றிய? யாராவது சக்கலத்துக்கு சவரசனம் பண்ணுவாங்களா? ஏதோ வந்துருக்குறாங்க, ஓரமா உட்கார வச்சு ஒரு இலைய போட்டு சாப்பாடு போடுங்க, நிக்க வச்சு பேசிட்டு. மாப்பிள, பலகார பந்தி முடிஞ்சு போச்சு, இனி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாப்பாடு. உங்க அம்மா மேல அக்கறை இருந்தா ஏதாவது ஹோட்டல் கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடு. அம்மாவா? என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னைக்கு அம்மா புள்ளன்ற உறவுல அறந்து போச்சு. அவங்களுக்கு நான் மகன் இல்ல, எனக்கு அவங்க தாய் இல்ல. எனக்கு தாய், இன்ன தாய், பெரிய தாய், தெய்வத்தாய் எல்லாமே அவங்க தான். அம்மா, அம்மா, அம்மா! என்னடா மகனே? யாரோ ஒரு பொம்பளை என்ன மகன் சொந்த கொண்டு வர்றாங்கம்மா. எடுத்து இலையில வச்சு வகுந்து தோரணம் கட்டிடுவேன். அடியாய், எவடியாவா? நான் இருக்கும் போது ஏன் புள்ளைய சொந்த கொண்டு வர்றவ? தைரியம் இருந்தா முன்னாடி வாடி. அக்கா வாங்க, அக்கா வாங்க. எங்க நீங்க வராம இருந்துடுவீங்களோ
என் மனசு திக்குன்னு இருந்துச்சு. இப்பதாங்க எனக்கு திருப்தியாச்சு. வாயும் வயிறுமா வந்துக்கிறீங்க. உங்க கையால அச்சதி எடுத்து உங்க மனசார என்ன வாழ்த்துங்கக்கா. நீங்க வாழ்த்துற வாழ்த்துல என் குளம் விளங்கணும், என் கொடி விளங்கணும், என் மடி விளங்கணும், அப்புறம் மத்தது என்ன இருக்கோ எல்லாம் விளங்கணுமாக்கா. ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க அத்தை வாழ்க்கைய பங்கு போட்டது இல்லாம அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவேன். அவங்க என்ன சக்கரத்தையா நினைக்க வேண்டாம், சகோதரியா நினைச்சுக்கிட்டோம். அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அவங்க உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க சாகுற வரைக்கும் என் வீட்லயே சமையல் காரியா இருந்துக்கலாம். இது கத்தியா 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 என்ன புருஷனா இல்ல ஒரு மனுஷனா நினைக்க வேண்டாம். எடுபடியா நடத்தினா எடுத்தறிஞ்சு பேசினா அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் இவளுடைய சொத்துக்காகவும் சொன்ன கேட்ட சொத்துக்காகவுமா? இல்ல, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம், புருஷம் உண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம். வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். மாமா, அத்தையோட சொத்தை பறிச்சுக்கிட்டு அவங்களை நடுத்தருல நிறுத்தினதும் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சங்கோதம் பாக்குறீங்களா? அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை தம்பியை நியமிக்க முடியும், தெரியுமா? எப்படிங்கிற முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு. அதே சட்டத்துல உள்ள புருஷன் இருக்கும் போது கள்ள புருஷனால கர்ப்பம் தரிச்சா கழட்டி விடுறலான சட்டம் இருக்கு, தெரியுமில்ல? தாயை பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை சொன்ன. குருவி கூட்ட குச்சியால கலைச்ச மாதிரி கூடி வாழ வேண்டிய என் பிள்ளையும் மருமகளையும் கோர்ட்டு உத்தரவால தடுத்துட்ட. தாயை சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் பிள்ளை என்ன தாயே இல்லைன்னு சொல்லிட்டானே. இதை விட தண்டனை அவன் எனக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச தப்பையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். ஆஸ்தியும் பாஸ்தியும் கடைசி வரைக்கும் வராது, சொந்தமும் பந்தமும் தான் சுடுகாடு வரைக்கும் வருங்கிறத எல்லாரும் எனக்கு உணர்த்திட்டீங்க. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன கைவிட்டுடாதீங்க. நீங்க கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏன் முடியாது? தவறு செஞ்ச உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? மடி தாலி கட்டின புருஷன்ல இருந்து நான் தவம் இருந்து பெற்ற புள்ள வரைக்கும் என்ன தள்ளி வச்சுட்டாங்க. பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் என்ன பழி வாங்கிடாதம்மா. ஒரு பொம்பளையோட தவிப்பு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீயே சொல்லு, உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினா அதை பாத்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுமா? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனா இலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம். இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும். அதனால அவன் காலையே போய் விழுங்க. துரோகம் பண்றதும் தப்பு, ஏன் தெரியுமா? என்னம்மா பயந்துட்டியா? நீ திருந்தனன்றதுக்காக நாங்கெல்லாம் போட்ட நாடகம் தான் இந்த கல்யாணம். இந்த வயசுல இந்த ஆள் யாராவது கட்டிக்குவாங்களா? இப்ப யாருக்கு தெரியுமா கல்யாணம்? அங்க கவனி. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். அப்ப நான் கர்ப்பமா இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்ல அழகுநாச்சி, உன் வயித்துல ஒரு சின்ன கட்டி, அது கரைய நான் அப்பவே மருந்து கொடுத்தாச்சு. அந்த இடி மின்னல் எல்லாம் எங்க செட்டப். சம்பிரதாயத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? தம்மா தூண்டி இடத்துல தாலிய சொன்னா கட்டியா தாலியா?